டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 5 days ஒன்ஸோ இல்லை 7 days ஒன்ஸ் அப்படியே அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும்போது இறந்த செல்கள் வந்து அதிகப்படியாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு செதில் செதிலாக அது வந்து வெளியே தெரியுது. தலையோட மேற்பகத்தில், இந்த மூக்கோட மடிப்புகளில், இல்லை காதோட பின்பகுதியில், நெற்றியில் அந்த மாதிரி நம்மளுக்கு அது வந்து பொடுகாக வந்து வெளிப்படுது. ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற ஷாம்பு ஓவர் யூஸ் பண்ணுறோம், இல்லை தலைக்கான அந்த பயன்பாட்டு பொருட்களை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவுமே ஒத்துக்காமல் போய் நம்மளுக்கு டேண்ட்ரஃபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிற நம்ம அந்த கத்தாழையை வாரத்தில் 2 நாள் தலையில் தேய்ச்சி வச்சு குளிக்கும் போதும், வெங்காயச்சாறில் ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயச்சாரையும் நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மோர் தயிர் வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது, ஏன் கோடை காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த யூவி ரேஸ் நம்ம மேலே படும்போது அந்த சம்மர் டைம் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து பெருசாக வர்றதில்லை. ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேண்ட்ரஃப், தலையில் வரக்கூடிய பொடுகு. பொடுகு எதனால் வருதுன்னா சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள் வந்து அதிகமாக உதிர்றது தான் வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது சருமத்தோட அந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த தோலில் இருக்கிறது வந்து வேகமாக முதிர்ச்சி அடைஞ்சு அதிகமாக அடுத்தடுத்த லேயர் உருவாகிட்டே இருக்கிறது தான் டேண்ட்ரஃபாக நம்மளுக்கு வெளிப்படுது. இப்போ நார்மலாகவே எல்லாத்துக்குமே செல்கள் வந்து இறக்கும், அது வந்து நம்ம கண்ணுக்கே புலப்படாமல் போயிடும். ஆனால் இப்போ மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி நடக்குது நம்மளுக்கெல்லாம். ஆனால் டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 5 days ஒன்ஸோ இல்லை 7 days ஒன்ஸ் அப்படியே அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும்போது இறந்த செல்கள் வந்து அதிகப்படியாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு செதில் செதிலாக அது வந்து வெளியே தெரியுது. இது மெயினாக எங்கே இருக்குன்னா தலையோட மேற்பகத்தில், இந்த மூக்கோட மடிப்புகளில், இல்லை காதோட பின்பகுதியில், நெற்றியில் அந்த மாதிரி நம்மளுக்கு அது வந்து பொடுகாக வந்து வெளிப்படுது. இது இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், அந்த இடத்துல தோலே செவந்து போய் தடிச்சுமே கூட காணப்படலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்குது, இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படிங்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த செல்கள் வந்து இறக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நம்ம ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற ஷாம்பு ஓவர் யூஸ் பண்ணுறோம், இல்லை தலைக்கான அந்த பயன்பாட்டு பொருட்களை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவுமே ஒத்துக்காமல் போய் நம்மளுக்கு டேண்ட்ரஃபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ தலை குளிச்சுட்டு நிறைய பேர் வந்து சிவி சிக்கல்லாம் எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுற போது என்னாகும்னா அழுக்குகள் சேர்ந்து அது டேண்ட்ரஃபாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சோரியாசிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த செல்கள் வந்து அதிகமாக முதிரும்போது அது பொடுகாக வெளிப்படலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னாலுமே இது டேண்ட்ரஃபாக வந்து வெளிப்படுது. இப்போ இதுக்கு என்ன நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நம்ம தேங்காய் வந்து அப்ளை பண்ணி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தேய்ச்சி வச்சு நம்ம குளிக்கும்போது அந்த ட்ரைனஸை வந்து நம்ம நல்லாவே இது பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு குளிர்காலத்தில் தான் இந்த டேண்ட்ரஃபோட தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஏன் கோடை காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த யூவி ரேஸ் நம்ம மேலே படும்போது அந்த சம்மர் டைம் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து பெருசாக வர்றதில்லை. இப்போ தலையில் நம்ம ரொம்ப அழுக்குப்படியாமல் அடிக்கடி நல்லா தலையை அலாசி சுத்தம் பண்ணிக்கும் போது இந்த பொடுகு தொலையிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிற நம்ம அந்த கத்தாழையை வாரத்தில் 2 நாள் தலையில் தேய்ச்சி வச்சு குளிக்கும் போதும் இந்த பொடுகு ரொம்ப நல்லா குறைஞ்சிரும். வெங்காயச்சாரில் ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயச்சாரையும் நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து தலையில் ஒரு 1/2 hour தேய்ச்சி வச்சு குளிக்கும் போதும் இது நல்லா குறைஞ்சிரும். நீர்ச்சத்து இருக்கிற நிறைய பழங்களை காய்கறிகளை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்திக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மோர் தயிர் வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த செல்கள் வந்து இறந்தர செல்கள் வந்து நம்மளுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ இதில் ஹோமியோபதியில் டேண்ட்ரஃப்கான மெடிசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா எவ்வளோ நாளாக இந்த பொடுகு இருக்குது, பொடுகு வந்து என்ன கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்கா இல்லை மஞ்சள் கலரில் இருக்கா, அதை அரிக்கிற மாதிரி இருக்குதா, எந்த டைமில் வந்துட்டு அந்த இச்சிங் வந்து அதிகமாக இருக்குது, அரிப்பு எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுன்னா அந்த அரிப்பு வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு, பொடுகுனால இந்த முகத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறுன குறுனையாக கொப்பளம் வருதா, இல்லை சில பேர்த்துக்கு வந்துட்டு பின்னாடி முதுகில் ஷோல்டரில் அந்த மாதிரியெல்லாம் வரும், இப்போ அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி இல்லை இருக்கா, இல்லை ஏற்கனவே ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்கா
அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரைகளை கொடுக்கும்போது இந்த செல்கள் வந்து அதிகமாக வந்து மெச்சூர் ஆகிறதா நம்ம உள்ளுக்குள்ள மெடிசன் சாப்பிடும் போது அதை அரெஸ்ட் பண்ணுது. அப்போ இதில் வந்து ஒரு நல்ல தீர்வு இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். செரிபிரல் பால்சி, பெருமூளைவாதம் சொல்லுவாங்களே, அதாவது மூளை முடக்குவாதம். பிரெயின் செல்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிறதுனால தான் இந்த மூளை முடக்குவாதம் வந்து வருது. தலைப்பகுதி முதல்ல வெளியே வராமல் இருக்குது, உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னுங்கும்போது, இல்லை ஆயுதம் போட்டு இழுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஏதாவது வந்து டேமேஜ் ஆகியிருந்ததுனாலும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒழுங்காக பிளட் சப்ளை ஒழுங்காக பிரெயினுக்கு போகாத போது பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாக நடந்திருக்காது. இல்லைனா பனிக்கூடம் வந்து ரொம்ப உடஞ்சி டெலிவரி ஆகிறதுக்கான அந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஈஸியாக ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆனாலுமே இது வரலாம். இல்லைனா வந்து குழந்தை வந்து லோ பர்த் வெயிட்டில் பிறக்குது, இல்லை ப்ரீ டர்மாக முன்னாடியே பிறந்துருச்சு அப்படின்னாலுமே, இப்போ நம்ம தூக்குறோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து தலையே நிற்காது, அப்படியே அந்த தலையை ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தை பிறந்துருக்குது, அடுத்தது தலை நிற்குதா, குப்புற விழுகுதா, தவறுறது, இந்த மாதிரி மைல் ஸ்டோன்ஸில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுது. இப்போ குழந்தைய மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறோம் அப்படின்னா கால் வந்து சிசரிங் ஆகும், கிராஸாக கால் போகும்.